எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். வெள்ள முடி அப்படிங்கிறது இன்றைக்கி நிறைய பேருக்கு சின்ன வயசுலேயே வந்துடுது. எனக்கு இப்படி தான் சின்ன வயசில், நான் 10வது படிக்கும்போது என்னோடய பக்கத்தில் உட்காந்துருக்க ஃப்ரெண்டு வந்து, டீ என்னடா உங்கள் மண்டையில் ஏதோ வெள்ள முடி இருக்குதுடா அப்படின்னா, ஏ வெள்ள முடியா எனக்கு அதெல்லாம் வயசானவங்களுக்கு தானே வரும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னபோது, இருடா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எடுத்து டப்புன்னு பிடுங்கி என் கையில் கொடுத்தான். கையில் பார்த்த உடனே ஷாக்கு, ஐயோ நம்மளுக்கு வெள்ள முடி வந்துருச்சா அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் அந்த இடத்துலேருந்து ஒரு வெள்ள முடி எடுத்துகிட்டா உங்களுக்கு சுற்றி நிறைய வெள்ள முடி வரும்னு வேறு சொல்லுவாங்க. அது உண்மையாக நோவை தெரில, கொஞ்சம் கொஞ்சமாக அப்போலேருந்து வெள்ள முடி வர ஆரம்பிச்சிருச்சு. பட் ஆனால் அதை பற்றின தெளிவான ஐடியா எனக்கு அப்போல்லாம் சின்ன வயசில் கிடையாது. ஆனால் படித்து டாக்டர் ஆனப்புறம் இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் புரிஞ்சுது. ஸோ இனிமேல் மற்றவங்களுக்கு இந்த மாதிரி வெள்ள முடி சின்ன வயசுலேயே வந்துச்சுன்னா அது ஈஸியாக ப்ரிவென்ட் பண்ண முடியும், அதை வராமல் தடுக்க முடியும், குணப்படுத்த முடியும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அப்படி மீறி தடுக்க முடியலன்னா அதுக்கு என்ன வழிகள் இருக்குது அப்படிங்கிற பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் நம்ம வீடியோ கீழே இருக்கிற லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணினீங்கன்னா எனக்கு நிறைய வீடியோஸ் போட உதவியாக இருக்கும். வெல்கம் டு அவர் சேனல் டாக்டர் கார்த்திகேயன். ஸோ ஃபஸ்ட்டு வெள்ள முடி வரதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம தலையில் வந்து நிறைய முடிகள் இருக்கும், எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த முடிகள் கீழே ரவுண்ட் ரவுண்டாக கண்ணுக்கு தெரியாத ஒரு சுரப்பிகள் இருக்கும். இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஹேர் ஃபாலிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹேர் ஃபாலிக்கல்லேருந்து மெலனின் அப்படிங்கிற ஒரு அமிலம் சுரக்கும். இந்த மெலனின் தான் நம்ம முடி தலைமுடி கருப்பாக இருக்கிறதுக்கு காரணம், இந்த மெலனின் தான். ஆனால் பல்வேறு காரணங்களால் இந்த மெலனினை சுரக்கக்கூடிய இந்த ஹேர் ஃபாலிக்கல் கொட்டி போயிடுது. நார்மலாகவே அது எப்போ கொட்டுன்னா வயசாக எல்லா செல்லும் வயசாகிற மாதிரி இந்த ஹேர் ஃபாலிக்கல், இந்த குட்டி குட்டி செல்களும் வயசாக ஆரம்பிக்கும். வயசாகி கீழே கொட்டினா அதனால் வெள்ள முடி உண்டாகும். அதுதான் நார்மலாக நடக்கக்கூடிய ப்ராசஸ். ஆனால் சின்ன வயசில் வந்து இந்த ஹேர் ஃபாலிக்கல்ஸ் ஏன் கொட்டுது, ஏன் இந்த மெலனின் சுரக்காமல் இருக்குது அப்படிங்கிறதுக்கான காரணங்கள் இருக்குது. முதல் காரணம் வைட்டமின் குறைபாடு. வைட்டமின் குறைபாடு அப்படின்னா எந்த வைட்டமின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைட்டமின் முக்கியமாக வைட்டமின் பி சத்துக்கள் குறைபாடு, B2, B12 போன்ற வைட்டமின்கள் குறைபாடு. அது மட்டும் இல்லாமல் வைட்டமின் டி, வைட்டமின் இ, பயோட்டின் போன்ற மற்ற வைட்டமின்கள் குறைபாடுனாலையும் இது வரும். இன்னும் சில ஆராய்ச்சிகளில் தாமிரம், காப்பர் கூட நம்ம உடம்புக்கு தேவை மைக்ரோகிராம் அளவில். ஸோ இந்த காப்பர் குறைபாடு இருந்தாலும் இந்த ஹேர் ஃபாலிக்கல் கொட்டு போய் தலைமுடி நடக்கிறது சீக்கிரமாக நடக்கும். ஸோ இதெல்லாம் உணவு சம்மந்தப்பட்ட வைட்டமின் குறைபாடு காரணங்கள் தான் முதல் காரணம். ரெண்டாவது முக்கியமான காரணம், இதுவும் உணவு சம்மந்தப்பட்டது தான், இரும்பு சத்து. ஃபெரிட்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சத்தை வந்து நம்ம மெஷர் பண்ணி பார்ப்போம். இந்த இரும்பு சத்து வந்து குறையும் போது, நம்ம உடம்புல குறையும் போது அப்பவும் வந்து இந்த ஹேர் ஃபாலிக்கல் கொட்டி போய் முடி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து மூணாவது விஷயம், இதுவுமே உணவு சம்மந்தப்பட்ட விஷயந்தான், அதாவது கொலஸ்ட்ரால். உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், என்னடா கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறேன்னு. அதில் HDL அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல கொலஸ்ட்ரால், இந்த நல்ல கொலஸ்ட்ரால் லெவல் வந்து கம்மியாகும்போது அப்போவும் வந்து முடி நரைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து நாலாவது வந்து பரம்பரை சம்மந்தப்பட்ட விஷயம், அதாவது நம்ம ஜீன்ஸில், நம்ம ஜெனட்டிக்ஸில் ஆல்ரெடி வந்து நம்மளுக்கு முடி நரைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் நம்ம அப்பா அம்மாவுக்கோ தாத்தாவுக்கோ இருக்குது, அப்படி சீக்கிரமாகவே முடி நரைச்சிது அப்படின்னா வந்து நம்மளுக்கு வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் மிக மிக அதிகம். அது மட்டும் இல்லாமல் நம்ம எங்கே பிறக்கிறோங்கிறதே முக்கியமான விஷயம் இருக்கு. அதாவது ரேஸ், அதாவது ஏசியன்ஸ், நாமலாம் வந்து ஏசியன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரேஸில் இருக்கிறோம். இப்போ அமெரிக்காவிலேயோ ஆப்பிரிக்காவிலேயோ பிறக்கிறவங்களுக்கு நார்மலாகவே அவங்களோட முடி நரைக்கிற ஏஜ் வந்து 30 வயசுக்கு மேலே தான் இருக்குது. ஆனால் ஏசியனில் வந்து 25 வயசுக்குள்ளாரியே வந்து முடி நரைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அடுத்து அஞ்சாவது வந்து ஸ்ட்ரெஸ், அதாவது மன அழுத்தம். மன அழுத்தம் அதிகமாகும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம தூக்கம் போன்ற விஷயங்கள்லாம் பாதிக்கும், ரத்த கொதிப்பு அதிகமாகும், கூடவே சேர்ந்து முடியும் கொட்டுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகுது. அடுத்து ஆறாவது விஷயம், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சில சத்துக்கள் இருக்குது. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கேன்சர் வராமல் பாதுகாக்கும். அது மட்டும் இல்லாமல் வயதாகி செல்கள்லாம் இறக்குது இல்லையா, அந்த செல்களோட இறப்பை குறைக்கிறதே வந்து இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயந்தான். இது வந்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸை வந்து கில் பண்ணும். ஸோ இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் குறைபாடு இருக்கும்போது கண்டிப்பாக தலைமுடி சீக்கிரமாக நரைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து ஏழாவது விஷயம் தைராய்டு, அதாவது தைராய்டு ஹார்மோன் நம்ம உடம்புல கரெக்டான அளவில் சுரக்குதாங்கிறது முக்கியம். ஹைப்பர் தைராய்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அதிக அளவு ஹார்மோன் இருந்தாலும் சரி,
ஹைப்போதைராய்டு அப்படின்னு சொல்லக்கூடிய குறைந்தளவு ஹார்மோன் இருந்தாலும் சரி, ரெண்டு கண்டிஷன்லையுமே வந்து நம்மளுக்கு தலைமுடி சீக்கிரமாக நரைக்கும். அதனால் தைராய்டு ப்ராப்ளம் இருக்கான்னு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அடுத்து எட்டாவது பாயிண்ட் வந்து, சின்ன வயசில் வந்து இந்த ஹேர் கலரிங் யூஸ் பண்ணுவாங்க யங்ஸ்டர்ஸ்லாம், வந்து அவங்க கலரை வந்து ரெட் கலரில் மாற்றிக்கிறது, இந்த மாதிரிலாம் கூட கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நார்மலாகவே நம்ம ஹேர் டை யூஸ் பண்ணுறோன்னு வைக்கல, நம்ம தலைமுடி வெள்ளையாக இருக்குது அப்படிங்கும்போது அது கருப்பாக்குறதுக்கான ஹேர் டை யூஸ் பண்ணுறோன்னா, இந்த ஹேர் டேயில் வந்து ஹைட்ரஜன் பெராக்சைடு அப்படிங்கிற ஒரு அமிலம் இருக்குது. இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு கெமிக்கல் என்ன பண்ணுவோம்னா, நம்மளோட ஹேரை ப்ளீச் பண்ணி சீக்கிரமாக நம்மளோட ஹேர் கலர் மாறத்துக்கான வாய்ப்புகளை அதிகமாக்கும். அதனால் வந்து ஹேர் டையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அடுத்து ஒன்பதாவது விஷயம் என்னென்னா, ஸ்மோக்கிங், அதாவது சின்ன வயசில் ஸ்மோக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த ஸ்மோக்கிங்னாலேயே தள்ளுபடி வந்து நரைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகுது. ஸோ இதெல்லாம் நார்மலாக இருக்கக்கூடிய காரணிகள். சில ரேரான அரிதான காரணிகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று இந்த டிசீசஸ், நம்ம உடம்புல ஆட்டோ இம்யூன்ஸ் டிசீசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சில விதமான நோய்கள் இருக்குது. அதாவது இதுதான் பார்த்தாவது அல்லோபீசியா ஏரியாட்டா அப்படின்னு ஒரு வியாதி இருக்குது, விட்டிலிகோ அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்லேயும் வந்து முடி வந்து சீக்கிரம் வெள்ளையாகும். பட் இது வந்து அரிதான காரணிகள் தான், எல்லாருக்கும் இது இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ அடுத்து நம்ம எப்படி வந்து நம்ம முடியோட கலரு வெள்ளையாகிறத தடுக்கலாம் இல்லை குறைக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இது வந்து கண்டிப்பாக நம்மளால் பண்ண முடியும். ஒரே விஷயம், இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத கரெக்டாக நம்ம டயக்னோஸ் பண்ணிட்டோம்னா நாம் அதை வந்து குறைக்க முடியும். நாம் வந்து இந்த முடி வெள்ளையாகிறது சில சமயம் அது திருப்பி கருப்பாகவும் வாய்ப்பு இருக்குது. அப்படி ஆகலைன்னா கூட திருப்பி மீதி இருக்கிற முடிகள் கருப்பாகவும் நம்மளால் கண்டிப்பாக பாதுகாத்துக்க முடியும். ஸோ நான் முதல் விஷயம், பரம்பரையிலேயே இருக்குது அப்பா அம்மாவுக்கு தாத்தாக்களாக இருக்குது அப்படின்னா அதை குணப்படுத்துறது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். அதாவது நேச்சுரலாக திருப்பி கருப்பு முடியை வர வைக்க முடியாது. ஆனால் வந்து வேறு ஆர்டிஃபிஷியல் மெத்தடில் அதை நம்ம பண்ணலாம். அதை நம்ம கடைசியாக பார்ப்போம். குணப்படுத்தக்கூடிய காரணிகளில் முதல் விஷயம் டயட் தான். ஸோ இந்த டயட்டில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வைட்டமின்ஸ் குறைபாடை சரி பண்ணணும். சீ ஃபுட்டு, அதாவது கடல் சார்ந்த உயிரினங்கள், முட்டை, மீட், சிக்கன் மட்டன் போன்ற மீட் வகைகள், இது எல்லாத்துலேயுமே வந்து விட்டமின் B12 அதிகமாக இருக்குது. அதனால் வந்து இதை வந்து தாராளமாக நம்ம உணவில் எடுத்து சேர்த்துக்கணும். அப்புறம் மில்க், அதாவது பால், சால்மன் ஃபிஷ், கடல் சார்ந்த உயர்ந்த ரக மீன் வகை இது. அப்புறம் சீஸ், இது காமனாக நம்ம கடையில் கிடைக்கக்கூடிய சீஸ். ஸோ இந்த பால் பொருட்கள், இந்த மீன்கள் எல்லாம் வந்து விட்டமின் டி அதிகமாக இருக்குது. ஸோ இதை நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டாலும் ரொம்ப நல்லது. அடுத்து ரெண்டாவது, ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, இதெல்லாம் வந்து நம்ம தாராளமாக நம்ம உணவில் சேர்த்துக்கணும். அப்புறம் நம்ம வந்து ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் நார்மலாக க்ரீன் டீ யூஸ் பண்ணலாம். மூணாவது, உங்களுக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்கான்னு கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. தைராய்டு ப்ராப்ளம் இருந்தால் அதுக்குரிய ஹார்மோன் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம்னா கண்டிப்பாக வந்து நம்ம வெள்ளையாக ஆகிட்டு இருந்த முடி திருப்பி ரிவர்ஸ் ஆகி இந்த ட்ரீட்மெண்ட்டில் திருப்பி கருப்பாக வரதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். நாலாவது விஷயத்துக்கு வருவோம். நாலாவது விஷயம் வந்து நேச்சுரல் ரெமெடிஸு, நேச்சுரல் இயற்கையான முறையில் சில விஷயங்களை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில விஷயங்கள், அதாவது ஒரு டாக்டர் இருந்தாலுமே இதை கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஏன்னா இந்த விஷயங்கள்லாம் வந்து நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்கிறாங்க, பண்ணி ஓரளவுக்கு நம்ம முடிய கருப்பாக வச்சுக்கிறதுல நல்ல ரோல் இந்த இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு உண்டுன்னு சொல்கிறாங்க. முதல்ல வந்து கருவேப்பிலை, அடுத்து கரிசலாங்கண்ணி, அடுத்து நெல்லிக்காய், அடுத்து சுரைக்காய், அப்புறம் பாதாம், பச்சைப்பயிறு வகைகள், பயிறு வகைகள். ஸோ இது எல்லாத்துலேயுமே சில ஊட்டச்சத்துக்கள் உண்டு, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் உண்டு. ஸோ கலவையான சத்துக்கள் நிறைந்த விஷயங்கள் இது. இதில் வந்து நம்ம சாப்பிட வேண்டிய உணவுகள் வந்து நெல்லிக்காய் சாப்பிட வேண்டிய உணவு, சுரைக்காய், பாதாம், பச்சைப்பயிறு, இதெல்லாம் சாப்பிட வேண்டிய உணவுகள். இந்த கருவேப்பிள்ளை, கரிசலாங்கனி, இதெல்லாம் வந்து இந்த ஆயில் நம்ம நார்மலாக தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணுறோம் இல்லையா, அதில் வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறது, அதாவது காய வச்சு அரைச்சி அதை ஒரு மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க. அது எஃபெக்டிவாக தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஓரளவுக்கு. ஸோ இதுவரை என்னென்ன உணவுகள், அதை வச்சு எப்படி வராமல் தடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இப்போ வந்து வேறு வழி இல்லை, பரம்பரையினால் வந்துடுச்சு அப்படிங்கும்போது இந்த வெள்ளமுடி வந்து கருப்பாகணும்னா நாம் வந்து மார்க்கெட்டில் நிறைய ஹேர் டைஸ் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, மருதாணி இருக்குது. ஸோ இதில் நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, ஏன்னா ஹேர் டை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்னேன், முதல்ல வந்து அமோனியா கலந்த ஹேர் டை வந்துட்டு இருந்துச்சு, அதை வந்து அப்புறம் இப்போ மார்க்கெட்லேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான ஹேர் டை கிடைக்கும், அமோனியா ஃப்ரீ ஹேர் டை அப்படின்னு இருக்கும், அமோனியா கலந்த ஹேர் டை இருக்கும். ஸோ அமோனியா ஃப்ரீ, அமோனியா இல்லாத ஹேர் டை அப்படிங்கிறது ரொம்ப விலை அதிகமாக இருக்கும், அமோனியாவும் இருக்கக்கூடிய ஹேர் டை வந்து விலை கம்மியாக இருக்கும். ஆனால்
நேச்சுரலாகவே எல்லா ஹேர்பைலையுமே இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு அப்படிங்கிற இந்த அமிலம் கலந்துருக்கிறதுனால எப்படி இருந்தாலும் நம்ம முடியை வந்து ஒரு மாதிரி வறட்சியாக்கி ஹார்டாக்கிறோம் அந்த தன்மை இருக்குது. ஆனால் ஒரு நல்ல ஒரு பிளாக் கலர் வரணும்னா கண்டிப்பாக நம்ம கெமிக்கல் யூஸ் பண்ணி தான் இதை கொண்டு வர முடியும். ஆனால் இதுக்குரிய சைடு எஃபெக்ட் இருக்குது, அதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். ஆனால் நான் யூஸ் பண்ணுறது நார்மலாக மருதாணி தான். மருதாணி சும்மா மருதாணி போட்டிங்கன்னா ஒரு ப்ரௌன் கலரில் ஆகும். ஸோ அதே சமயம் இந்த ப்ரௌன் கலர் வந்து நார்மலாக அப்படியே போனோம்னா அசிங்கமாக இருக்கும் வெளியே. இதே தலைக்கு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கோகனட் ஆயில் தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு போகும்போது அந்த ப்ரௌன் கலர் கொஞ்சம் மாறி ஒரு லைட்டான கருப்பு தன்மையும் தெரியுது. ஓரளவுக்கு நார்மல் ஆக்கிடுது நம்ம முடிய அப்படிங்கிறதுனால நானே முதல்ல சில கெமிக்கல் டைஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ அதை டோட்டலாக நிறுத்திட்டு நேச்சுரல் மருதாணிக்கே வந்துட்டேன். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு எந்த டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.